Tamil Nadu அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர் மூலம் அனுப்பிய நீட் விளக்கு மசோதா உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷத்திடம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், நீட் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்துள்ள விளக்கம் குறித்து விரிவாக பகிருங்கள். வணக்கம் ஸ்னேகா. மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக ஒரு மிக முக்கிய தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர் மூலம் அனுப்பிய நீட் விளக்கு மசோதா உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் அளித்திருக்கிறார் என தன் ட்விட்டர் வாயிலாக கடந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் அனிதாக்களின் கல்வி உரிமையாக குடியரசுத் தலைவரின் பதிலும் முதல்வரின் பயிர் சுட்டலும் குறிப்பாக முதல்வர் இன்று அரியலூரில் கட்டப்பட்டக்கூடிய மருத்துவமனைக்கு குறிப்பாக அரங்குக்கு அனிதா பெயரை சுற்றிருக்கிறது மிக முக்கிய வரலாற்று சிறப்புக்கு ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சட்டப்பேரவையில் அவருக்கு தெரிவித்திருந்தார் முதல்வர் அவர்கள், அதற்கேற்றவர் பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உள்துறை அமைச்சகத்தை விரைவில் செய்து ஒப்புதல் தரக்கோரி குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதியிருந்தேன், உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என குடியரசுத் தலைவர் இன்று பதிலளித்துள்ளார். அரியலூர் மருத்துவக் கல்லூரி அரங்கத்திற்கு அனிதாவின் பெயர் சூட்டி இன்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மருத்துவ அரங்கும் மருத்துவ கல்வியும் அனிதாக்களுக்கானது, அதை பறிப்பதை தடுக்கும் நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது தமிழகத்தின் கனவு, அனிதாக்களின் கல்வி உரிமையை நிலைநாட்டுவதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக அவர் ட்விட்டர் வாயிலாக கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு நீட் போராட்டத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே திமுக அரசு அமைந்தவுடன் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தார். அந்த குழுவானது பரிந்துரை அடிப்படையில் ஒரு முன்னில அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நீட் எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பியது. ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் அம்மசோதா திருப்பி அனுப்பப்பட்டது பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் மீண்டும் அந்த மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் குடியரசுத் தலைவர் அவர்களால் அவர் குறிப்பாக ஆளுநர் அவர்கள் வாயிலாக குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு ஒன்றிய அரசு விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என தொடர்ந்து திமுக அரசு வலியுறுத்தி வருகிறது பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இன்று தொடர்பாக, அதாவது இன்றைய நாள் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால், தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர்கள் அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் 850 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கிற்கு அனிதா நினைவு அரங்கம் என பெயர் சூட்டப்படும் என தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நிலையில் இன்று இந்த தகவல் கிடைத்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால், நீட்டிற்காக பல்வேறு மாணவர்கள் இன்னுயிர் மாய்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நுழைவுத் தேர்வின் பயம் என்பது தொடர்ந்து பல்வேறு மாணவர்களை அச்சுறுத்துகிறது. கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களை அச்சுறுத்துகிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாணவரும் தன் உயிரை மாய்த்திக் கொள்வது என்பது தொடர்ந்து பெற்றோர் மத்தியிலும் வருத்தத்தையும், மீண்டும் இந்த கல்வி என்பது குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட நடை போராட்டமாக இருக்கிறதே தொடர்ந்து பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நீட் விளக்கிற்கு தொடர்ந்து தமிழக அரசு குரல் கொடுக்கும் வகையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் தன் ட்விட்டர் வாயிலில் பகிர்ந்திருக்கக்கூடிய செய்தி என்பது மிகுந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. உள்துறை அமைச்சகத்தின் விளக்கத்தை கேட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அவருடைய நகலை தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக பகிர்ந்திருக்கிறார். ஸ்னேகா, தகவல்களுக்கு நன்றி நௌஷத்.